தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, பாசிப்பருப்பில் குலோப்ஜாம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து இந்த கப்பில் வந்து கால் கப்பு பாசிப்பருப்பு வந்து வறுத்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு நல்லா மையாக வேக வச்சு வச்சுருக்குதுங்க. வேக வச்ச பாசிப்பருப்பு இது. இது கால் கப்பு பாசிப்பருப்புனா இந்த இதில் வந்து அரை கப்பு வந்து அரிசிப்பொடி, பச்சரிசி பொடி, வெல்லம் வந்து ஒரு கப்பு, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி கொஞ்சம், நெய் எண்ணெய் பொரிப்பதற்கு. நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இந்த வெந்த பாசி அப்படியே ஆறியது இப்போ லேசாக சூடு பண்ணலாம். இந்த வெது வெதுப்பான சூட்டில் வந்து அரிசி பொடி போட்டு கிளறணும். நம்ம பாசிப்பருப்பில் பாதுசாக பார்த்துருப்பீங்களா, அதே மெத்தேடு தான் இப்போ வந்து அது குலோப்ஜாமாக போடுறோம். இப்படி லேசாக சூடேறினோடனே இந்த சூட்லேயே இந்த வந்து அரிசி பொடி போட்டு எங்கள் பாசிப்பருப்பு வந்து பாலில் வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம், நான் தண்ணியில் தான் இப்போ வேக வச்சுருக்குறேன். அடுப்பு வந்து சிம்மில் இருக்குதுங்க. இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு இப்போ சூடாக இருக்குது, உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த சூடு ஆற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டுங்க. இப்படியே அந்த பச்சரிசி மாவும் வெந்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதமும் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இருந்தால் போதும். கரெக்டாக நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாகிக்கும். இப்படி பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம நீ உருண்டைகளாட்ட பிடிச்சி குலோப்ஜாம் மாதிரி நம்ம உருண்டைகளை பிடிச்சி நம்ம போட வேண்டியதான். இது மாவு உணராமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தை வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நெய் தொட்டுக்கலாம். கையிலலாம் ஒட்டாது, கை ஒட்டாமல் இருக்கிறத பதம், கையில் ஒட்டாமல் இருக்கிறதே பதம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு பொரிக்கிறத பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து இப்போ இதெல்லாம் உருண்டைகளாக எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதிகமாக மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி மாவு இது பொரிச்சு எடுக்க வரைக்கும் இந்த காட்டன் கிளாத்தில் இப்படி உரமாக மூடி இருக்கு. கொஞ்சமாக இருந்ததுன்னா நீ அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, நம்ம பொரிக்கலாம். அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கணும். நல்ல வேகமாக தீ எரிஞ்சதுன்னா உள்ளே வந்து வேகாது. எண்ணெய் வந்து இதுக்கு வந்து அதிகமாக இருந்தால் தாங்க இது நல்லா முழுகி பொரிக்கும்போது நல்லா கம்மியாக இருந்ததுன்னா மடியுமே அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி தான் பொரிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நின்று நம்ம அதை கொஞ்சம் வேக வைக்கணும். அடுப்பு மட்டும் கொஞ்சம் தீ வேகமாக வச்சுட்டா சீக்கிரம் வந்து மேலே சவுந்துரு, உள்ளே இருக்கிற மாவு வேகாது. நம்ம போட்டதை விட இப்போ கொஞ்சம் இந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் பெருசாக வந்துருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்.
பாசிப்பருப்பு வெந்தது. இது அரிசி மாவு அடுப்பில் வந்து சூடாக சூடாக நம்ம வந்து கிளறும் போது அதுலேயும் பாதி வெந்திருக்கு, அதனால் அவ்வளோக்காக அதிகமாக வேகாமல் இருக்காது. இதுலேயும் நல்லா எண்ணெயிலையும் பொரிச்சிருது. இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அந்த இருக்கிறதையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம பாவு காய்ச்சலாம். பொரிச்சு எடுத்தது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்க, கெட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இது நம்ம வந்து பாவில் வந்து போடலாம். பாவு காய்ச்சி சாஃப்டாக இருக்குது பாருங்க. வந்து பாவுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த வெள்ள நனைகிற அளவுக்கு தண்ணி போட்டு தண்ணி வந்து ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம். கால் கப்பு ஊற்றிருக்குறேங்க இதில். இது நல்லா வெள்ளை கரைஞ்சோடனே வந்து நம்ம வடிச்சுட்டு ஒரு கல் இருந்ததுன்னா இருக்குதான்னு பார்த்துட்டு வடிச்சுட்டு கூட மறுபடியும் ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம். நல்லா கரைட்டு இதை வடிச்சுக்கலாம். வெள்ளம் கரைஞ்சாலே கொஞ்சம் வடித்தாச்சுங்க. வடிச்சுட்டு இப்படி இப்போ மாற்றி மறுபடி வச்சுருக்கிறேன். லேசாக கல் இருந்தால் கூட நம்ம வடிச்சிட்டோம்னா நின்றுக்கு. அந்த வெள்ளத்தை போட்டுட்டு அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி அப்போ பாவு திக்காகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை. இதுக்கு பாவு பதம் வந்து ஒரு கம்பி பதம். ரொம்ப வந்து பாவு அதிகமாக காய்ச்ச வேண்டியதில்லை. ஓரளவுக்கு இந்த தொட்டு பார்த்தோம்னா கையில் வர பிசுபிசுன்னு ஒட்டுது, அதுதான் பதம். இதே போதும், இனி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு கலர் வேணும்னா குங்குமப்பூ போட்டுக்குவேன். இது வெள்ளத்துடைய கலரே இது போதும்ட்டு நான் போ அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சேன். நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதாங்க நம்ம பொரிச்சு வச்ச உருளைகளை. நம்மளுக்கு வீட்டிலே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாக பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா எல்லாத்துக்குமே இது உடம்புக்கு நல்லது. பாக்கெட்டில் அந்த மாவு குலோப்சா மாவு வாங்கி நம்ம அதை போடுறதோட இது வந்து பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் இவ்வளோதாங்க. இதில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு நீங்கள் குழம்புக்கு அந்த பருப்பு போட்டால் கூட அதை எடுத்து வச்சுருந்து கூட கொஞ்சமாக போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா அடிக்கடி குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். இது எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், அப்படியே எடுத்து சாப்பிட கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு. இது வந்து ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சூடாக விட்டு வேறு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது. இது நல்லா இன்னும் ஊற ஊற இதுக்குள்ளே ஜூசி போயிடும், நல்லாயிருக்கும் பாருங்க. இது வந்து 1-2 சாப்பிட்டா கூட அதே நல்லா ஒரு சத்து வெள்ளம் பாசிப்பருப்பு இதெல்லாம். இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ஆரோக்கியம், உடம்புக்கும் ஆரோக்கியம். நீங்கள் பார்த்துட்டு அதிகமாக போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் மடி அதிகமாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த பாவு அதிகமாக வேணும்னா நீங்கள் தண்ணி வெள்ளம்லாம் எச்சா சேர்த்திக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு அளவாக இவ்வளோதான் அளவு. இதுக்கு மேலே தண்ணி ஆட்டிருந்தாலும் டேஸ்ட்டு வராதுன்னு தான் நான் அளவாக இந்த அளவுக்கு நீங்கள் இதே அளவுக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதிகமாக போட்டு செஞ்சுக்குங்க. நம்ம வந்து இனி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.